ஒரு 30 வருஷ காலமாக ஆன்மீக பணியை சிறப்பாக நடத்திட்டு வரேன். சிவசங்கரி ஆலயம் அப்படின்னு ஒரு 32 சிவலிங்கம் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய மதத்தை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தை வந்து அழியாமல் பார்த்துக்க போகிறோம். வணக்கம். அகில பாரத இந்து மகாசபா தமிழ்நாடு மாநில தலைவராக பொறுப்பேற்ற ஆறுமுகசாமி அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகில் புதுசின்னக்கா எனும் கிராமத்தில் வசிக்கும் ஆறுமுகசாமி தமிழகம் முழுவதும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பணியை செய்து வருகிறார். மேலும் சிவசங்கரி ஆலயத்தில் 32 அடி சிவன் சிலை பிரதிஷ்டை செய்து கோவிலை பராமரித்தும் பொதுமக்களுக்கு இலவசமாக சித்த வைத்தியம் சேவை செய்கிறார். ஆன்மீக பணி மற்றும் பொதுமக்களுக்கு இலவச வைத்தியம், கோவில்களில் அன்னதானம் போன்ற பல சேவைகளை செய்து வருகின்றார். எனவே அவருக்கு சேவைகளை பாராட்டி புதுதில்லியில் உள்ள அகில பாரத இந்து மகாசபா அவருக்கு தமிழக மாநில தலைவர் பதவி வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் அவருக்கு அகில பாரத இந்து மகாசபா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்து மகாசபா நிர்வாகிகள் ஆர். உதயகுமார், தேவதாசாமி, புளோரா, ரங்கநாதன், சுபஸ்ரீ, கிரிதரன், சிவராஜா, ஹரி, குளோரா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர் சொந்த ஊர் மேட்டூர் போகும் வரை இந்து மகாசபா ஆறுமுகசாமிக்கு வழியில் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆறுமுகம், அப்பா பேர் மாதேசு, மேட்டூர் வட்டம் புதுச்சின்னக்காவூருங்கிற ஒரு வில்லேஜ். நான் வந்து ஒரு 30 வருஷ காலமாக ஆன்மீக பணியை சிறப்பாக நடத்திட்டு வரேன். நான் வந்து சிவசங்கரி ஆலயம் அப்படின்னு ஒரு 32 சிவலிங்கம் பண்ணியிருக்கேன். ஒரு கோயில், என்னுடைய சக்தி இருந்த மாதிரி ஒரு பெரிய கோயில் பண்ணியிருக்கேன். மேட்டூர் புதுச்சின்னக்காவூருங்கிற ஒரு வில்லேஜில். இதையும் தாண்டி நான் ஒரு வைத்தியர் கூட சேவை செய்கிறேன் மக்களுக்கு. சித்த வைத்தியர், அதாவது பக்கவாதம், பைத்தியம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எங்கள் குருநாதர் சொன்ன பச்சள மொழியை கொடுத்து நிறையா மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு வரேன். இலவசமாக. நான் ஒரு 35 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம். என்னை கூப்பிட்டு இந்த பதவி பொறுப்பை கொடுத்துருக்காங்க. மாநில தலைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஆன்மீக பணியை வந்து சிறப்பாக நடத்திட்டுருக்கிற இதில் நிறையா மருத்துவ உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதை பாராட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அமாவாசை தினத்தும் ஈசா யோகம் மையம் வந்து வெள்ளிங்கிரி மலையில் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, அது 100 பேர், ஒரு அமாவாசை 1000 பேர் இந்த மாதிரிலாம் வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வைத்திய முறையிலையும் எங்களுக்கு கிடைக்கிற அந்த அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் உதவி பண்ணுவாங்க கோயில் பணிக்கு. அதை வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சித்த மருத்துவம் பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்து வந்து ஆன்மீக பணியிலையும் இருக்கீங்க, அரசியல் பணியும் பண்ண போறீங்க. இல்லை, அரசியல் இல்லை, நான் அந்த இந்து மகா சபையில் வந்து அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இல்லை, அது நம்மளா யோசிக்கிறோம். இது இந்துக்களை பாதுகாப்புன்ற ஒரு கவசம். அதை வந்து நம்மளும் அதுக்கு உறுதுணையாக இருந்து அந்த கவசத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டாவே இந்து மதம் நல்லா இருக்கும். அப்படி நிறைய இந்து அமைப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக ஒருங்கிணைந்து தான் பண்ணுவோம். இல்லை, அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அது மேல் தலைமை என்ன சொல்லுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பணி நடக்கும். எந்த ஆன்மீக பணியில் தான் நடக்கும். அதாவது ஆன்மீக பணி அப்படின்னா இந்த இந்து மதத்துக்கு இந்த ஆன்மீகம் எப்படிலாம் வந்து அழியக்கூடாது, அதை பாதுகாக்கணும், எப்படி வந்து கடவுளை வழிபடுறது, அதான் அதுக்கு போல் நாங்கள் நம்மளுடைய மதத்தை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தை வந்து அழியாமல் பார்த்துக்க போகிறோம்.